இன்றைக்கே நீங்கள் வணைந்து கொண்டால், இன்றைக்கே நீங்கள் பூரணமாகி கொண்டால் உங்களுக்கு தெரியும், மரணத்துக்கு போகும்போதும் சாத்தான் வருவான் என்னை தேடி, என்னை அழிப்பதற்காய். நான் அதிலே ஜெயமெடுப்பதற்கு கத்தர் கொடுத்த பவுண்டேஷன் எனக்கு இருக்கிறது என்றுள்ள சிந்தனை தான் குயவன் இந்த நாளில் செய்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா, ஆமென். குயவன் வணைந்த பாத்திரம் கெட்டுப்போச்சு. கெட்டுப்போச்சுன்னு சொன்ன என்ன? தனக்கு இஷ்டப்படி வாழ்றது, தனக்கேற்றபடி குடிக்கிறது, சண்டை பிடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிக்க போகிறது, இன்பம் கொண்டாடுறது, நல்ல நல்ல இன்பம், சினிமாக்கு போகிறது, ஜாலி அடிக்கிறது, டூர் போகிறது, இஷ்டம் போல மனம் போன போக்கில் இந்த பாடி வாழும். அல்லேலூயா, ஆமே. இது கேட்டபடி ஒத்துபோவும் இருதயம், இது கேட்டபடி இருதயம் எல்லாம் ஒத்துபோவும், இது கேட்டபடி இருதயம் சொல்லிக் கொடுக்கும், இது கேட்டபடி மைண்டு ஒத்துப்போவும், இது கேட்டபடி சிந்தை ஒத்துப்போவும். இவங்களுக்கு தெரியாது நான் மரணத்தில் போய் கொண்டிருக்கேன்னு தெரியாது. குயவன் பார்க்கா பாத்திரம் கெட்டு போய் கொண்டே இருக்குது, பாத்திரம் கெட்டு போய் கொண்டே இருக்குது. ஐயோ, இதை திருப்பி வணையணுமே. உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லை, ஐயோ என் பிள்ளை கிடைக்க மாட்டேங்க தான், என் மக கிடைக்க மாட்டேன், ஒரு காதலில் விழுந்துட்டான், என் பையன் குடியில் விழுந்துட்டான், என் பையன் வெறியில் விழுந்துட்டான், இரவில் சமயத்துக்கு வருகிறது கிடையாது வீட்டில், இரவில் எங்கே போறாயின்னு தெரியல, எங்கே வாராயின்னு தெரியல. சமாதானம் இருப்பீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்களா? உடைந்து போகும் இல்லை என் பிள்ளை கெட்டு போனான்னு சொன்ன, உடைந்து போகும் இல்லை. அப்ப ஒரு அம்மாவால் திருத்த முடியாது, அப்பனால திருத்த முடியாது, குயவனால மாத்திரம்தான் திருத்த முடியும். கரத்தை தட்டி கத்தர் நன்றி செலுத்து. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எப்படி கத்த திருத்துகாரன்? எசேக்கியேல் புத்தகம் 36:26 படிங்க. எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. எப்படி இனி உருவாக்குறது? பாத்திரம் தொலைஞ்சு போச்சே, ஏதேன் தோட்டத்தில் பாத்திரம் தொலைஞ்சு போச்சே, பாத்திரம் கெட்டு போச்சே, ஆதாம் கெட்டு போனானே, ஏவாள் கெட்டு போனாங்களே, காயின் கெட்டு போனாங்களே, தலைமுறை தலைமுறை 6000 வருஷம் ஆகியும் இயேசு கிறிஸ்து வந்தும் பாத்திரம் முழுவதும் கெட்டு போய் கிடக்குது. உபயோகம் இல்லாத பாத்திரம், உபயோகிக்க முடியாத பாத்திரம், எல்லா இடம் லீக், எல்லா இடம் வளவு, எல்லா இடம் தெரி, ஒண்ணுமே சரியில்லை பாத்திரம். அதை சீர்படுத்தணும், மீண்டும் உருவாக்கணும். அப்போ கல்லான ஒரு இருதயத்தை சாத்தான் கொடுத்திருக்கிறான், அதை சதையான இருதயமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி இல்லாதபடி சாத்தானுடைய ஆவியினாலே இருதயத்தை கொடுத்திருக்கிறான், அதை மாற்றி தேவனுடைய ஆவியை ஒரு பிள்ளைக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ எப்படி கொடுக்கிறது ஐயா? இப்போ உங்களுக்கு ஒரு சதையான இருதயத்தை நல்ல ஆவியும் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்க முடியும்? ஈஸியா? ஈஸியா? நல்லா புரிஞ்சுடுங்க. அதுக்கு தான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நான் நல்லா இருந்தால், சமாதானம் இருந்தால், சந்தோஷம் இருந்தால் எனக்கு அந்த இருதயத்தை தர முடியாது. அல்லேலூயா. இனி சபையுடைய நோக்கம் வேற, சபை ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கவோ, நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் இருதயம் உங்களுக்குள் வர வேண்டுமானால், கிறிஸ்துவின் சிந்தை வர வேண்டுமானால், கிறிஸ்துவின் ஆவி உங்களை வர வேண்டுமானால், உங்க கல்லான சுபாவம் மாற வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம்? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5 ஒரு மனுஷன் 38 பெலிஸ்தா குலத்தின் கரையில் படுத்திருக்கான். அல்லேலூயா, ஆமே. பெலிஸ்தா குலத்தின் கரையில் 38 ஒரு மனுஷன் சரீரம் தளர்ந்தவனாய், எழும்ப முடியாதவனாய், குற்றீராகி மறிக்கத்தக்க தாணி உள்ளவனாய், எல்லா டாக்டரையும் எல்லாரையும் பார்த்து முடிந்த பின்பு கடைசியாக பெலிஸ்தா குலத்தில் பழைய ஆச்சாரத்தின்படி ஒரு சுகமாக்க ஒரு இடமா இருந்தது, அந்த இடத்திலே கொண்டு போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா, ஆமென். 38
அவர் அந்த குளத்தங் கரையிலேயே கிடக்கிறான். எழும்பி வர முடியல, எழும்பி குளத்தில் சாட முடியல. தூதன் கலக்கும் போது யாரெல்லாமோ சாடி குணமாகி போறாங்க, இவன் 38 வருஷம் அந்த இடத்திலே படுத்து கிடக்கிறான். அல்லேலூயா, ஆமே. சில வியாதிகளை எப்படி முறிக்க வேண்டும், சில பிரச்சனைகளை எப்படி உடைக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் ஒரு வியாதியோ ஒரு துன்பமோ தந்தால் உங்களுக்குள்ளே பாவம் உண்டு, புதிய இருதயமாய் மாற்ற எனக்கு இந்த வியாதியை தந்திருக்கார் என்று நினைத்துக் கொண்டால் அந்த வியாதியை அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு பண கஷ்டம் உன் வாழ்க்கையிலே தேவன் தந்தால் உன்னை ஒரு புதிய பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பி அதை தந்தால் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை பல இடங்களில் இருந்து உன்னை மோசமாய் பேசி மோசமாய் தூற்றி ஆகாது என்று சொல்லி உன்னை தள்ளினால் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரியம் வேற ஒன்றும் அல்ல, ஒரு புதிய பாத்திரமாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. நீ படிப்பில் தோல்வி அடையலாம், வேலையில தோல்வி அடையலாம், மனைவி வாழ்க்கையில தோல்வி அடையலாம், புருஷன் வாழ்க்கையில தோல்வி அடையலாம், ஏதோ துன்பம் உன்னை நெருக்கலாம், பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், சஞ்சலமா இருக்கலாம், வருத்தம் உன் வாழ்க்கையில வந்தா வேற ஒன்றுக்கும் அல்ல, கர்த்தர் உன்னை வணைய பார்க்கலாம். நீ விட்டு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை அணகாய் வணைந்து உன் குறைகளை எல்லாம் தீர்த்து சபிக்கமாக்க கர்த்தருடைய ஒரு வல்லமை உன்னை தொடுகிறது என்று ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஒரு வியாதியா ஓகே பண்ண ஆண்டவர், வியாதியோட தான் வந்திருக்கிறேன். ஒரு மனப்பிரயாசமா, மனப்பிரயாசத்தோட தான் வருகிறேன். என்ன துன்பம், ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவர். என்ன யாருக்க தலையும் போட, என் துன்பம் நான் ஏற்றுக்கொள்ளுறேன். அல்லேலூயா. பைசலாம், நீ சரியா அந்த பெலஸ்தா குளத்திலே கிடக்கிற மனுஷனை போல 38 வருஷங்க புண்ணு பிடிச்சிருக்கும், உதவாத சரீரமாக இருக்கும், அவனுடைய கண்ணீருக்கு கணக்கு இல்லாமல் இருந்திருக்கும், அவன் கண்ணீர் ஒவ்வொரு நாளும் சொட்டு சொட்டாய் சொரிந்து என்னைக்கிடாது எழும்பி நடப்பேன், இல்லை நான் இதில் மரித்து போவேனோ, என்னைக்கிடா எழும்புவேன் என்று சொல்லி 38 ஆண்டு காலம் ஆகிறது கத்தருக்கு அவனை உருவாக்குவதற்கு. கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் கத்துள்ள 38 வருஷத்தில் ஒரு 6-7 மாசத்தில் தான் அவன் சரியா அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பாவம் தீர்ந்து ஒரு புது பாத்திரமாய் அந்த இருதயம் மாறிட்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுவது இப்படி, அவன் புது பாத்திரமாய் மாறின உடனே அந்த விடியகால வெளுப்பு இயேசு அவனை தேடி வருகிறார். அல்லேலூயா. நீயும் ஒரு நல்ல பாத்திரமாய் மாறும்போது, புதிய ஆத்மாவை மாறும்போது, புதிய ஆத்மா உன்னுடைய சிருஷ்டிக்கப்படும் போது, நீ காரியங்களை புரிந்துவிட்டு, பாவத்தை புரிந்துவிட்டு, அக்கிரமத்தை புரிந்து கொண்டு, நான் நேற்று வரை நடந்தது பாவம்தான், நேற்று வரை ஜீவித்தது அக்கிரமந்தான், நேற்று வரை இயேசுவை அறியவில்லை, என் பாரம்பரிய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், பழைய பாத்திரமாய் ஜீவித்து கொண்டிருந்தேன், இப்போது இந்த நோயிலே, இந்த தீங்கிலே, இந்த பாடிலே, இந்த நிந்தையிலே, இந்த அவமானத்திலே, இந்த கஷ்டத்திலே நான் அறிகிறேன், எழுதுகிற பாவம் உண்டு, இந்த பாடின் மத்தியிலே ஒரு புதிய பாத்திரமாய் மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உன்னை ஒடுக்கிற ஒரு புது பாத்திரமாய் மாற்றுவதற்கு, உன்னை கற்றுக் கொடுக்கிற ஒரு புது பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமே. 38 ஆண்டுகள் இயேசு பிறப்பதற்கு முன்னே எங்கே கிடக்கிறார், இயேசு 33.5 வயசு வரை தான் அந்த பூமியில் வாழ்ந்திருக்கார் மனுஷன் மாம்சீகத்தில். அப்போ அவர் படுத்திருக்கார், பரலோகத்திலேருந்து அவனை கண்டாச்சு. ஆமே. எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும், கண்டாச்சு. ஆனால் அவனை உருவாக்குவதற்கு, இது அவனை மாத்திரம் இந்த வசனம் கொண்டு சில நோய்காளிகளை உருவாக்குகிறான். ஆமே. ஓடிப்பை சுகமாகனு நினைக்காதீங்க, ஓடிப்பை விடுதலை கிடைக்க நினைக்காதீங்க. கர்த்தாவே என்னை முதல்ல பரலோகத்துக்கு என்னை உருவாக்கு, பின்பு எனக்கு சுகத்தை தாரும். ஆமே. பரலோகத்துக்கு ஏதபடி ஒரு விடுதலை தாரும், பின்பு எனக்கு சுகத்தை தாரும். பரலோகத்தை அறிவதற்கு எனக்கு கிருபை தாரும், பின்பு எனக்கு பண தேவைகளை சந்தியும். ஆமே. இப்படி நீங்கள் ஜெபித்து உருவாக வேண்டும். இப்படி ஜெபித்து உருவானா
கத்தர் ஏற்ற காலத்தில் உன்னை விடுதலையாக்க கத்தர் வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. ஆமே. நம்ம வீட்டில் 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் ஒரு புருஷனோ மனைவியோ அம்மா வியாதியில் கிடந்தா என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. இந்த ஜீவனை எடுத்துக்கொள்ள ஆண்டவர், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல் இவனை கதியும், அதே போல் இவனுடைய வாழ்க்கை. 38 வருஷம் போச்சு. அல்லேலூயா. ஆமே. இந்த 38 வருஷம் கழிந்துதான் ஆண்டவராய் இயேசு அவனை தேடி வருகிறார். அதே போல உங்க வியாதியில, உங்க துக்கத்துல, உங்க வேதனையில, உங்க பாரத்துல, நிம்மதி இல்லாம இருக்க அனுபவத்துல இயேசு உங்களை தேடி வர வேணும். எப்ப தேடி வருவா? வசனத்தை கேட்டு, வசனத்தை புரிந்து, பாடல் பாடி, ஆராதித்து, ஜெபித்து, நாளுக்கு நாள் கிறிஸ்துவோடு சரியா தொடர்ந்து போகும்போது, நாளுக்கு நாள் கிறிஸ்துவோடு வாழும்போது கர்த்தருக்கு தெரியும், இந்த பாத்திரம் என்னை போல ஆக மாறுகிறது. ஆனபடி இந்த பாத்திரத்தை வணைவதற்கு நான் இறங்கி போய் இந்த பாத்திரத்தை வணையும்படி இந்த இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. பேசலாம். இயேசு இறங்கி வந்து உன்னை தொட்டா போதும், அப்படி ஒரு புதிய பாத்திரமாய் மாறத் தொடங்குவேன். ஹல்லேலூயா. ஆமே. இயேசுவை ரூம் அறையிலோ, ஜப அறையிலோ, சபையிலோ ஜபித்து கொண்டிருக்கிற இடத்துல உன் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றினாங்கன்னு சொன்னா நீ அப்போதை நீ புரிந்து கொள்வேன், என்னை இன்றைக்கு நீதிமான் பரிசுத்த ஆவி என்னை தொட்டிருக்கிறது, இனி ஒரு புதிய பாத்திரமாய் நான் மாறுவேன். ஹல்லேலூயா. பேசலாம். 38 வருஷமாகி அந்த கல்லான இருதயம் அழுது அழுது மாறுகிறது. அந்த கல்லான இருதயம் சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கிறது. அந்த கல்லான இருதயம் இனி செத்தா போதும் என்று சொல்லி அந்த கல்லான இருதயம் அப்படி சேஞ்ச் ஆகி கண்ணீர்னாலும் வருத்தத்தினாலும் புதிய இருதயத்தை அவனுக்குள்ளே அவன் உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஐசலா. ஒரு புதிய இருதயத்தை அவனுக்குள்ளே உண்டாக்கி தீர்ந்தவுடனே கர்த்தருக்கு புரிந்து விட்டது, குயவன் சரியாய் வணைந்து விட்டான், கெட்டுப்போன பாத்திரம் மீண்டும் சரியாய் கிடைத்தது என்று சொல்லி குயவன் அவனை தேடி வந்தது போல மீண்டும் வணைவது குயவன் இயேசு கிறிஸ்து உங்களை வணையும்படி வந்திருக்கான், தொடும்படி வந்திருக்கான். வாலிப பிள்ளையே, வாலிப மகனே, இயேசு வணையாம ஒரு பாத்திரம் நீதிமானாக முடியாது. இயேசுவனை தொடாம ஒருவரும் உருவாக முடியாது. அநேக வழிகள் இருக்கலாம், இயேசுவே உனக்கு வழி. இன்றைக்கு சிலரை உருவாக்கும்படி ஒரு புதிய இருதயத்தை தரும்படி இயேசுவனை தேடி வந்திருக்கிறான். அல்லேலூயா. பேசலாம். ஆமே. இயேசு தேடி அவனை வந்தா, அந்த விடியகால வெளுப்பு அவனை சந்திக்க வந்தது. ஆமே. பேசலாம். வேற ஒன்றும் சொல்ல, நீ குணமாக விரும்புகாயா? ஆம். எலும்பி நட முடிஞ்சு போச்சு. கடுத்த வியாதிகள், கடுத்த கஷ்டங்கள், கடுத்த நெருக்கங்கள், கடுத்த போராட்டங்கள், ஒரு நாள் அந்த வியாதி தீராமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்ன அந்த வியாதி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த வியாதி ஒப்பு காத்துருங்க. நீ சுகமாக்கும் வரை நான் காத்திருப்பேன், நீ விடுதலை தரும் வரை காத்திருப்பேன். நீர் விடுதலை தரும்போது நான் ஒரு புதிய பாத்திரமாய் மாறுவேன் சொல்லி ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்களை தாகங்களை தீர்த்து அற்புதமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமே. ஆனால் புதிய பாத்திரமாய் மாற்ற சந்தோஷ லைஃப்ல மாறாது. உங்க திறமையா இருக்கும்போது மாறாது. உங்க திறமை மாறணும், சந்தோஷம் மாறணும், உங்க குணம் மாறணும், பண ஆசை எல்லாம் மாறும்போது மாத்திரம்தான் ஒரு புதிய பாத்திரமாய் வணைய முடியும். இதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை, அநேகர் தெரிந்து கொள்வதில்லை. சபை எதுக்குன்னு புரிந்து கொள்வதில்லை, சபையில் என்ன பேசுறாங்கன்னு புரிந்து கொள்வதில்லை. நீ புதிய பாத்திரமாய் மாறி இயேசுக்கு ஒப்பாய் மாறும்போது, இயேசுக்கு ஒப்பாய் மாறி உன் ஈகதயம் சேஞ்ச் ஆகி மதுபானம் தொடமாட்டேன், பாவத்துக்கு போக மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன், கெட்ட வார்த்தைக்கு போக மாட்டேன், ஒரு குண்டனி குடைக்கு போக மாட்டேன்னு சொல்லி உன்னை தன்னை காத்து கொள்ளும் போது கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிறாய். உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, திருமணத்துக்கு ஒரு முடிவு, எல்லாம் உண்டாகும். பிள்ளை செல்வத்துக்கு முடிவு, வீட்டுக்கு ஒரு முடிவு, உன் குடும்பத்துக்கு ஒரு முடிவு, எல்லா கத்தர் முடித்து உன்னை சந்தோஷப்படுத்த ஒரு குயவன் உன்னை ஒரு புது இதயத்தை தர இயேசு வந்திருக்க என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் முதல் 11 பார்க்கும்போது ஒரு பாவியான ஸ்ரீ, வெரி குட், பாவியான ஸ்ரீ, அல்லேலூயா,
குயவன் வணைந்த பாத்திரம் தான் கெட்டு போச்சு. குயவன் வணைந்த பாத்திரம் கெட்டு போச்சு. அவருடைய தொழில விபச்சாரம். அல்லேலூயா. லாசருடைய குடும்பத்தில் சகோதரியா பிறந்த மகதல மரியாள், அவளை வேலை அதுதான். அந்த வேலை அது இருக்கும். அவளுக்கு என்ன கற்பனையை மீறி வாழுகிறாள். மோசையுடைய பிரமாணம் என்ன சொல்லுன்னு சொன்னா, பாவத்தில் உட்படுகிற ஸ்ரீயானும் சரி புருஷனாலும் சரி கல்லிருந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. அப்ப இந்த நாள்ல இயேசு வந்தால் நீங்க எத்தனை பேரை தப்புவீங்க? இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. முத்திரையெல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ அடுத்த முத்திரை உடைக்கும் போது லோகமாக யுத்தம் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் சம்பவிக்கும் போது இயேசு கிறிஸ்து பக்கமாய் வருகிறார். இரண்டாம் வருகை பகிரங்க வருகை. வந்த பின்பு ரட்சிப்பு இருக்கதா? வந்த பின்பு ஒருவர் ரட்சிக்கப்பட முடியுமா? இல்லை. ஆனபடி இப்போது சரியாய் ரட்சிப்பை அறிய வேண்டிய காலம். இவள் பிரபுக்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் பெரிய பெரிய ஆட்களுக்கும் உள்ள மிக சிறந்த ஒரு விபச்சாரிப்பெண். பல நாட்களும் ஒளிவில நடந்தது, ஒரு நாள் பிடிபட்டது. அல்லேலூயா. ஆமே. பைசலாம். வெளியரங்கமாய் பிடிபட்ட பின்புதான் அவளுக்கு வேதனை. வெளியரங்கமாய் பிடிபட்ட பின்புதான் சஞ்சனம். வெளியரங்கமாய் பிடிபட்ட பின்பு அபமானம். வெளியரங்கமாய் பிடிபட்ட பின்பு ஐயோ என்றுள்ள கதகல். ஆசாரியனும் பிரதானிகளும் நியாயம் தீர்க்க வேண்டிய எல்லாம் சேர்ந்து கண்டுபிடித்ததினாலே உலகம் முழுவதும் கூட்டமாய் நின்று கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவமானப்படுத்த ஒரு ஸ்ரீ. நமக்கு இங்க என்ன அவமானம்? அல்லேலூயா. பைசலா. ஆமே. நம்முடைய லட்சியம் ஒரு வேலை, கொஞ்சம் பணம், வாழணும் போகணும் இல்லையா மக்களே? சபல வந்து அப்படியே பாம்பு ஆடும் போல ஆடிட்டு அப்படி போகணும். பைசலா. இந்த ஸ்னேக் ஆடும் பாருங்க, அதை போல ஆடிட்டு இந்த வாரம் அங்கே போச்சு. அப்பம் வரும்போ தெரியும் இந்த வசனத்தை வச்சு நியாயம் தீர்ப்பார். ஆமே. ரெண்டாம் வரிகள நியாயம் தீர்க்க கொடூரமா இருக்கும். சரிதானங்க? சபிக்கப்பட்ட ஊழியக்காக நிமித்தமாக சபை எப்படி போனது? கள்ளப்பயம். ஒன்றும் பேசுறது கிடையாது. இப்போ யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்த உடனே நாலஞ்சு பாயிண்ட் சினிமா போல இருக்கும். போனே மக்களே, அதில் அப்போ நடித்த நல்ல பாயிண்ட்டா? அப்போ நடித்த நல்ல பாயிண்ட் அதை விட்டுரு. இது போதும் மக்களுக்கு. என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. உண்மையாக இது பயங்கர மக்களுக்கு சந்தோஷமாகும். இன்னும் ஒரு தம்பி உண்டு கண்ணீர் ஒடிக்கதான் பார்க்கணும். உங்களை உயர்த்துவார், உங்களை அப்படி செய்வார், இப்படி செய்வா. இதுக்காக இயேசு இங்கே வந்தார். அல்லேலூயா. இதுக்காக இங்கே வந்தார். எப்படியாவது என் பிள்ளைகளை காப்பாற்றி மகாராஜ்யத்தில் கொண்டு போக்காங்க. இயேசு வந்தது. அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆனபடி நம்ம கண்ணீர் வடித்த பெட்டணும்னு அவர் பார்க்க மாட்டார், நொறுக்கிட்டே இருப்பார். கண்ணீர் நொறுக்கிறது கொடூரமாக நொறுக்குவார். ஏன்னு சொன்னால் உருவாக்குவது அப்படித்தான். அல்ல, உருவாகாது பார்த்துறோம். அப்போ இவளை வளைந்து நிற்கிறாங்க. வட்டமாக நின்று மோசையுடைய பிரமாணத்தின்படி கல்லறிய வேண்டும் என்று சொல்லி வட்டமாக நின்று குறைகளை சொல்லி குற்றம் சொல்லி பல்லும் சுண்டும் கடித்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு தான் மாட்டினேன், பல நாட்கள் உன்னை பிடிக்கணும் நினைச்சோம், பல நாட்கள் உன்னை கண்ணி வச்சோம், ஆனால் அதில் எல்லாம் தப்பிச்சுட்டேன், இன்னைக்கு மாட்டினேன், இன்னைக்கு நீ குளோஸ். ஹல்லேலூயா. பேசலாம். ஆமே. அப்போதான் அவளுக்கு துக்கம் வருகிறது, அப்போதான் உடை வருகிறது, அப்போதான் நெருக்கம் வருகிறது, அப்பதான் கண்ணீர் வருகிறது. அபமானம், கெட்ட வார்த்தை, பல பேச்சுகளினால இருதயம் உடைந்து 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 இருக்கிற வேளையில தான் மனுஷகுமாரன் பக்கமாய் வருகிறார். அல்லேலூயா. ரைசலா. அல்லேலூயா. மனுஷகுமாரன் பக்கமாய் வந்தவுடனே மோசேயுடைய பிரமாணத்தின்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவோ, இவளை நாங்கள் கையும் களவுமா பிடிச்சிட்டோம், கையும் களவுமா பிடிச்சிட்டோம். ஆனபடி மோசையின் பிரமாணத்தின்படி செய்யலாம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிட்ட கேட்கிறாங்க. ஆமே. ஐயா பழைய பாடுன்னு சொன்ன உடனே கொன்னுடுவார். புதிய பாடு இயேசு உங்களை மன்னித்து சீர்படுத்த வந்ததாக்கும். அல்லேலூயா. ஆனபடி இயேசு பார்க்கும்போது வணைந்து நிற்க அத்தனை பேருமே அவளோட சந்தோஷம் கொள்ள விரும்புகிறவங்க.
தகையில் இருந்து வரைந்து வரைகிறார். எப்படின்னு சொன்னால், டேய் அக்கிரமக்காரனே, நீ உள்ளத்தில் பாவத்தை வச்சுட்டு நிற்கிறையே, யாருக்கடா நான் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும்? கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள். யாருக்கடா நான் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும்? அல்லேலூயா, பேசலாம். அவள் வெளியரங்கமாக செய்துவிட்டான், நீ உள்ளரங்கமாக பாவத்தில் என்று சொல்கிற ஆசாரியன் பிரதானி எல்லாரும் உண்டு, எப்போ என்ன நியாயம் தீர்க்க முடியும்? ஆண்டவர் தன் தலைகளை தாழ்த்தி கண்ணீரோடு எழுதி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்கள் ஒருவனுக்குள் பாவம் இல்லாவிட்டால் கல்லறியுங்கள் என்று சொல்லி. ஒருவன் கூட கல்லறுக்க முடியவில்லை. ஆனபடி சபைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் இப்போதும் பாவிகளாக தான் இருக்கிறோம். ஆமே. தேவன் வணங்க பாத்திரமாய் வரைந்து உங்களை உருவாக்கும் வர, தேவன் உங்களுக்கு சிலுவை தரும் வர, சிலுவையில் நீ விழுந்து விழுந்து எழும்பும் வர, நீ ஒரு புதிய பாத்திரமாய் ஆகும் வர கர்த்தர் உன் இருதயத்தை வணைந்து கொண்டிருப்பான். கர்த்தர் உன் இருதயத்தை வணைஞ்சிட்டே இருக்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை சொன்ன எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. பார்த்த இயேசு உண்டு, அவ்வளோ உண்டு. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறா, உன்னை யாரும் ஆக்கின தீப்பு செய்யலையா? சொல்லட்டுமா? நம்மளை என்னைக்கு பிடித்து ஜெயில தள்ள வேண்டியது, என்னைக்கு நம்முடைய விபச்சாரங்களை வெளியரங்கமாக்கி திருமணம் இல்லாமல் தள்ள வேண்டியது, நம்மளை என்னைக்கோ ஒதுவாக தள்ளணும். ஏன்னு சொன்னால் உங்கள் மனைவியெல்லாம் பிரிந்து ஓடும்படி சாத்தான் செய்திருப்பான். ஆனால் சபையின் நிமித்தம் கர்த்தர் இனி தப்பித்து போவதற்காய் உன் குடும்பத்தை உடைத்து எறியாதபடி, உன் பிள்ளைகளை சதைக்காதபடி கர்த்தர் என்னை காப்பது. தேவ தயவு, என் பிள்ளை மாறுவான். ஆமே. என் பிள்ளை மாறுவான், என் பிள்ளையை உருவாக்குவேன். இந்த பாவம் பண்ண அதை மன்னிக்கிறேன், இந்த பாவத்தை மன்னிக்கிறேன், இந்த பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லி உன்னை மன்னிக்கிறதாக்கும், மன்னிக்கிறதாக்கும். ஆனபடி அவள் சொன்னாள் ஆண்டவரை பார்த்து, என்னை யாரும் நியாயத்தை அப்போ தரல ஆண்டவரே. ஆனால் அவள் உடஞ்ச இருதயம் உடஞ்சது தான், நொறுங்கினது நொறுங்கினது தான். கண்டுபிடிக்க மாதிரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டுபிடிச்ச பின்பு தான் இனி அவளை வெளியில் இறங்க முடியாது. ஆமே. ஒரு வேலைக்கு ஒன்றும் போக முடியாது, நல்லா ஜீவிக்க முடியாது, நல்லா வாழ முடியாது, நிம்மதி இருக்க முடியாது. பலரும் போர் செய்வாங்க, பலர் யுத்தம் செய்வாங்க, பலர் நெருக்குவாங்க, உங்களுக்கு தெரியும், பல குற்றங்களை சொல்லுவாங்க. அதை அறிந்தவளாய் அவள் எழும்புகிறாள். ஆண்டவர் சொன்னார், இனி நீ பாவம் செய்யாது. அல்லேலூயா. இனி நீ பாவம் செய்யாது. ஏன் மக்களை நம்ம எப்பொழுதும் பாவம் செய்கிறோம்? இல்லை பாஸ்டர், நான் பாவமே செய்யலை. சிந்தனையில் பாவம் இல்லையா? இருதயத்தில் பாவம் இல்லையா? நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தை உருவாக்க ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. எத்தனை புரியுது? இந்த சரீரத்தை பாதுகாக்க கஷ்டம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாய் மாறாவிட்டால் இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அல்லேலூயா. ஆமே. பைசலா, அவள் எழும்பி பெய்யாச்சு, முடிஞ்சு போச்சு, போ போயிட்டான். ஒரு திருந்துற பாத்திரத்தை பின்ன தூக்கம் வராது. இயேசுடைய அன்பை புரிகிற பாத்திரம் தூக்கம் வராது. இயேசுடைய அன்பை அறிகிற பாத்திரம் அவரை காதலித்து கொண்டே இருக்கும். உலகத்தை காதலித்து இச்சையிலே விழுந்து கெட்ட இருதயமாக இருக்கிற பாத்திரம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு ஒரு பிள்ளைக்குள்ள வருன்னு சொன்னா, அது இயேசு கிறிஸ்து சித்தத்தை செய்வதற்காக தூண்டிக்கொண்டே இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறாள், இந்நாள் வர பரிமள தைலத்தை கெட்ட புருஷனுக்கு நான் கொடுத்தேன், கெட்டவனுக்காக நான் கொடுத்தேன், கெட்டவனை சந்தோஷப்படுத்த பரிமள தைலத்தை பூசி பாவம் செய்தேன், என்னை மாற்றின ஒரு கடவுள் உண்டு, இனி என்னுடைய பரிமள தைலத்தை முழுவதும் அவருக்கே ஊற்றி அவருக்கே ஊற்றி அவருக்கே வாழுவேன்னு சொல்லி அந்த பாத்திரம் முடிவெடுத்து விட்டது. ஹல்லேலூயா. பழைய அன்பு வேற, புதிய அன்பு வேற. பழைய உறவு வேற, புதிய உறவு வேற. ஹல்லேலூயா. இந்த புதிய உறவில் இயேசு கிறிஸ்துவை அவள் உருவ தேடுகிறாள், இயேசு கிறிஸ்துவை காண விரும்புகிறாள், இயேசு கிறிஸ்துவிட்ட தன்னுடைய சகல லவ்வையும் வைக்கிறாள். ஏன்னு தெரியுமா? எதுக்காகனு தெரியுமா? ஹலோ,
உலகத்தில் உள்ள சகல மனுஷர்களும் மாம்ச இச்சையில் அடிமைப்பட்டு கொண்டவர்கள். அந்த தேவன் ஒருவர் தான், மாம்ச இச்சைக்கு அடிபடாத ஒரு தேவன். அல்லேலூயா, கைசலாம். அந்த பரிசுத்தத்தை தான் சபைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை சபைக்கு தர விடாம உங்களை யார் கெடுத்தாலும் அது சாத்தனுடைய கிரியைகளாகும். அல்லேலூயா, கைசலாம். அதைத்தான் கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். நம்ம என்னைக்கு சாக வேண்டிய நம்மளை ஏன் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கான்னு சொன்னால், அடுத்த வாரம் பிள்ளைக்கு ஒரு இருதயம் மாறும், அடுத்த சண்டே ஒரு இருதயம் மாறும், அடுத்த பாஸ்டிங்கில் சேஞ்ச் ஆகும். ஏதோ ஒன்று நாங்கள் நினைக்கிற போல அவர் நினைக்கிறார், அவ்வளவு தான், சேஞ்ச் ஆகிடும். நீ வசனத்தை கேட்டால சேஞ்ச் ஆகிடும், வசனத்தில் உருவானல சேஞ்ச் ஆகிடும். வசனம் கேட்பது நேரம் இல்லையே. அல்லேலூயா. போரு, செய்தி கேட்க போரு, செய்தி தியானிக்க போர், ஐயோ வேண்டாம், செய்தி ரொம்ப போர், ஆராதனை போர், எல்லாம் போர். அல்லேலூயா. அதில் போய் கொஞ்சம் பேசுனா நல்ல நிம்மதியாக்கும். அந்த ஹோட்டலில் போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கறங்கினா நிம்மதியாக்கும். அங்கே எங்கே போய் கொஞ்சம் சுற்றி டான்ஸ் அடித்து பைக் எடுத்துகிட்டு வந்தால் நிம்மதியாக்கும். எங்கே போகிறீங்கப்பா? அல்லேலூயா, பைசலாம். அவள் பரிமள தைலத்தை எடுத்துவிட்டு அன்பான இயேசுவை தேடிக்கொண்டு நடக்கிறாள். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, மூன்று நாள் அல்ல, தேடுகிறாள். அதை போல நீ மனம் திரும்ப ஒரு பாவி அக்கிரமத்தை விட்டு திரும்பும் போது இயேசுவை தேடுகிறவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஆத்மாவை மாற்றுவதற்கு இயேசுவை இல்லாம முடியாது. ஒரு விஸ்மையான சொல்லி, ஒரு அழகுள்ளப்பன், நல்ல கலை, நல்ல டான்ஸு, ஒரு டாக்டர் படித்துட்டு இருக்க பிள்ளை. அல்லேலூயா. கேரளாவில் விஸ்மயம்னு சொல்லி பேர். பையன் டிராஃபிக் ஆஃபீஸர், டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர், நல்ல ஜோடி, நல்ல ஜோடி. பார்த்து ஜோடி காதல் திருமணம் செய்து வச்சாச்சு. அல்லேலூயா. திருமணம் செய்து வச்சாச்சு. திருமணம் செய்து வைத்த பின்பு ஒரு மூணு நாலு மாதம் கூட போகலை லைஃப். ஒரு மூணு நாலு மாசத்தில் விடிய காலம் அஞ்சு மணிக்கு அந்த பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை, தூக்கு போட்டு சாகிறா. அல்லேலூயா. டார்ச்சரை ஜெயம் எடுக்க முடியல, புருஷனை ஜெயம் எடுக்க முடியல, விக்கிர ஆராதனை ஜெயம் எடுக்க முடியாது. பைசலா. ஆமே. புருஷனுடைய டார்ச்சர், பேச்சு, அழகு இருக்காது, எல்லாம் இருக்காது. இவள்கிட்ட ஒரு ஸ்டாரை போல அழகு இருக்காது, எல்லாம் இருக்காது, அவன்கிட்ட இருக்காது. ஆனால் வாழ்க்கைக்கு உள்ள போன டார்ச்சர் காரியம் தெரியுமா? இந்த மாம்சம் சிலுவையில் அறையாவிட்டால் டார்ச்சர் அவன் குடும்பத்தில் ஏறெடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாய் அது மாறுதுன்னு சொன்ன சுவிசேஷத்தினால டார்ச்சர்ல அடி, டார்ச்சர்ல உத, டார்ச்சர்ல சவிட்டு, பல பிரச்சனையை சகித்து சகித்து பார்த்தா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சேன், என் சௌந்தரியத்துக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சேன், என் டான்ஸுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சேன், என் ஆக்டிங்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சேன், நான் டாக்டர் படிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்காதனால ஒரு எழுத்து எழுதி வச்சுட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டா சூசைட். அல்லேலூயா. ஆமே. இதே 10 வருஷம் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? என்னை பிள்ளைகளுக்கு தெரியலை, பிள்ளைகளுக்கு தெரியல ஆராதனை என்ன, ஜபம் என்ன. வரும் நாட்களில் குடும்பத்தில் சிக்கல் வந்தா எப்படி தப்பி போக முடியும்? நம்முடைய வீட்டில் சண்டை வரலையா, குழப்பம் வரலையா, போராட்டம் வரலையா, அடி வரலையா, நாசம் வரலையா? அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள பரிசுத்தா இருக்காதனால அல்லவோ அவர் தேடி வந்த சண்டை பினிஷ் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. செத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. 10 ஆண்டு சிறைச்சாலை. ஓகே. தேவன் நம்ம அதுக்கு ஒன்றும் கொடுக்காத ஒரே காரணம், நீங்கள் மனம் திரும்புவீங்க. அண்ணாக்கம் ஜெயிலு போக வேண்டிய இடத்துல ஆண்டவரை கூப்பிட்டோம், திருப்பி கொண்டு வந்தா. கடவாரத்தில் மூழ்கி போகும்போது ஆண்டவரை கூப்பிட்டோம், திருப்பி கொண்டு வந்தா. நம்முடைய வாழ்க்கை விழுந்த போது கூப்பிட்டோம், திருப்பி கொண்டு வந்தா. வாழ்க்கை கட்ட முடியாது இருக்கும்போது கூப்பிட்டோம், திருப்பி கொண்டு வந்தா. வேற ஒன்றுக்கும் அல்ல,
இந்த பிள்ளை இந்த வருஷத்தில் உருவாகும், அடுத்த வருஷம் உருவாகும் நம்பிக்கையோடு கத்த திருப்பி கொண்டு வருகிற கருத்தை தட்டி கத்த நன்றி செலுத்தும். ஹாலேலூயா, 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 ஆமென், ஆமென். கெட்டு போன பாத்திரம், முடிந்து போன பாத்திரம், இப்ப அவமானத்துக்குள்ளான பாத்திரம். ஹாலேலூயா. ஓகே, இந்த அவமானத்துல வந்து பல விதங்கள் உண்டு. சிலது வந்து இந்த அவமானத்திலே வாழ பார்க்கும், சிலது வந்து இந்த அவமானத்தை விட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ பார்க்கும். சில பாத்திரம் இயேசுவோட உருவாகாது, இந்த அவமானத்திலே வாழ பார்க்கும். ஆமே, ஹலேலூயா, ஹலேலூயா. சில பிள்ளைகளுக்கு வசனம் தெரியும், ஞானம் தெரியும், குணங்கள் தெரியும், எல்லாம் தெரியும், பிதாக்கள் எதனால விழுந்தாங்கன்னு தெரியும், எல்லாம் தெரியும், உள்ள எல்லாம் ஒரு ஊமையா வச்சிருக்கும். எல்லா பாவத்தும் எல்லாம் உள்ள வச்சிருக்கும், உள்ள வச்சு அடங்கிட்டு. ஹல்லேலூயா. ஆராதனை சரியாவது, ஜபம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எல்லாம் பாவத்தோடைய வாரது. எப்படி கத்த திருத்தி எடுக்க முடியும்? இந்த பாவத்தை வெளியே தள்ளி சொல்ல ஆண்டவரே என் பாவத்தை நீக்கித்தாருன்னு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஆமே. பரிகாரம் செய்யும்படி அந்த பெண் பார்க்க, எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும், எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும் போது, அவள் நேற்று வரை யூஸ் பண்ண பரிமள தைலத்தை எடுத்து வெளியேறப்பட்ட லட்சக்கணக்கில் விலை வர பரிமள தைலத்தை இயேசுவுக்கு சமமைக்க வருகிறார். குஷ்டரோகி இருந்த சீமோன் வீட்டில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. குஷ்டரோகி இருந்த சீமோன் வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தேடி வந்தாள். அல்லேலூயா, தேடி வருகிற. அல்லேலூயா, ஆமே. தேடி வரும்போது 12 சீஷர்கள் உண்டு, சீமோனுடைய வீட்டில் ஆட்கள் உண்டு, சகல பேரும் உண்டு, பதார்த்தங்கள் எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது, சாப்பாடு வகைகள் சரியாகி கொண்டிருக்கிறது, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சீமோன் நினைச்சிருப்பாரு, இவ சிக்கன் சாப்பிட வந்தாரு, மட்டன் சாப்பிட வந்தாரு, அதெல்லாம் சாப்பிட தான் வந்தாருன்னு சொல்லி பயங்கர பொங்கல் ஆகும், பயங்கர சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவர் புசிப்பதற்கு ஒரு ஆகாரம் உண்டு தெரியுமா? இரட்சிப்பின் ஆகாரம். அதை தேடி கத்திருந்த பூமியிலே வந்தது. ஹாலேலூயா. நீங்களும் புசிப்பதற்கு ஏற்ற கனி உள்ள மரமாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹாலேலூயா, ஆமே. கிறிஸ்தவம் ஈஸி அல்ல சகோதரியே. கிறிஸ்தவத்தை சரி அறியாவிட்டால் கஷ்டம். கிறிஸ்தவம் சிம்பிள் அல்ல, கிறிஸ்துவின் அடிசானத்தை கண்டுபிடிக்காம இருந்த கஷ்டம். இந்த கிறிஸ்துவின் அடிசானம், கிறிஸ்துவின் லவ், கிறிஸ்து எப்படி நேசிக்கா, கிறிஸ்து என்ன விரும்புகா, எல்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு தான் சுவிசேஷம். ஆமே. தீபாவளியா இன்னைக்கு நிறைய பேரை காணல, கொண்டாட்டம் அல்லவா தீபாவளி? கொண்டாட்டம் அல்லவா? அரக்கிற்கு விசுவாசிகள் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. தீபாவளின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கேட்டால் ஒரு கள்ளம் சொல்லுறது உண்டு. பாஸ்டர் இங்கே சுழுக்குபடி, இங்கே முதுகுபடி, இங்கே அவ் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அல்லேலூயா. வேறு என்ன செய்ய முடியும்? பிரியமான தேவனுடைய சபையே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். புதிய இருதயம் இல்லாமல் கஷ்டம். ஒன்று புரிஞ்சுக்கிறேன், ஒரு ஏஜ் கழிந்தால் உன் மனைவி கைவிடுவாள், நீ கழிவில்லாதவனானால். பிள்ளைகள் கைவிடும், நீ கழிவில்லாதவனானால். உலகம் கைவிடும், நீ கழிவில்லாதவனானால். இன்றைக்கு அநேக பிரபுக்களும் அநேகர் உதவா கரையுமாய் பிராண்டி ஷாப்பில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. 6 பாஷை எனக்கு தெரியும், ஆனால் என் குடும்பம் உடைஞ்சு போச்சு. எங்கே உறங்குறேன்னு தெரியுமா? ஒரு ராத்திரி ஒரு பெஞ்சில், ராத்திரி ஒரு கடை மூட்டில் கிடக்குறாங்க. ஏன்? தேவனை நேசிக்காதனால, தேவன் அன்பு வைக்காததுனால. ஹல்லேலூயா. அந்த கதி நமக்கு வரக்கூடாது. இப்போது நோயை உடைக்கணுமா? இயேசு உடைச்சு தருவா. இப்போது நீ உருவாகணுமா? கர்த்தர் உருவாக்கி தருவா. இப்போ உனக்கு என்ன கர்த்தர் செய்ய முடியும்? ஒன்று, உன் பழைய இருதயத்தை மாற்றி ஒரு புதிய இருதயம் ஆண்டவரிடத்தில் கொடுத்து நீ வருவாயானால், கர்த்தர் ஒரு சதையான இருதயத்தை தந்து கல்லான இருதயத்தை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரி பாஷா பாபா பாமா மாமா சந்தரக பாபா ரிகபா ரதரபா சந்தர பாபா பாபா. ஹல்லேலூயா, 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 ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
முப்பத்தாறு முதல் படிச்சீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. பண்ணீங்களே. பரிசேயன் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தா, அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியான ஒரு ஸ்ரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அவர்கள் பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசின அந்த ஆராதனை இப்ப இங்க நடக்காது. ஹலோ, பைசலாம். அந்த பலி செலுத்ததல்ல, ஆட்டின் பலியோ மாட்டின் பலியோ ஒட்டகத்தின் பலி அல்ல, பறவையின் பலி அல்ல, அந்த ஆராதனை தான் இந்த புதிய பாடுக்கு தேவை. ஹல்லேலூயா, பைசலாம். ஏன் பாஸ்டர் இந்த ஆராதனை தேவை? இதா உண்மையான பக்தி, இதுதான் உண்மையான பக்தி, இதைத்தான் மர்வமாக்க பக்தி. ஹல்லேலூயா. இந்த பக்திக்குள்ள சபை வர வேண்டும். அவளுக்கு புரிகிறது, ஒரு மாடுனால மாட பலி போட்ட பாவம் தீராது, ஒரு ஆட்டை பலி போட்ட பாவம் தீராது, ஒரு பறவையை கொண்டு வந்து இயேசு பலி போட்ட பாவம் தீராது. என் பாவத்தை தீர்க்க ஒருவர் உண்டு, அது இவர் தான். ஆமென். அப்ப சபையில் எதுக்கு எப்படி வருகிறோம்? அழுகையோடு ஆண்டவர் என்னை என்ன பேச போறேன், ஆண்டவர் என்னை என்னை குணமாக்கணும், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரணும், ஆண்டவர் என்னுடைய அன்பை உமக்கு ஊற்ற வந்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தை ஊற்றி என்னுடைய அன்பை ஊற்ற வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு நிம்மதி வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வாழ்க்கை கெட்டப்படன்னு சொல்லி சபையில் வரும்போது நீ ஒரு தாகத்தோடு வர வேண்டும். அல்லேலூயா. இல்லை, பத்து மணிக்கு ஒரு ஆராதனை உண்டு, நேரம் போக்கு அல்ல, நேரம் போக்கு அல்ல. அப்படி நேரம் போக்கு உங்களை உருவாக்க வேண்டும் என்றால் இயேசு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆராதனை சில வேளை நேரம் போக்குதான்னு சொன்னா அது உனக்கு கடைசி வரை நேரம் போக்குதான். ஆனா இந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு பாத்திரம் இருதயம் உடைந்து வந்தார், அந்த பாத்திரத்தை சும்மா அனுப்புகிறதே தேவன் அல்ல, அவர்களை நிரப்பி பாவ மன்னிப்பு கொடுத்து அனுப்ப இந்த சபைக்குள்ள தேவ கிருபை வெளிப்படுகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை அவர் பார்த்தது மோகித்த புருஷர்களை, இதுவரை அவள் பார்த்தது பாவியான புருஷர்களை, இதுவரை பார்த்தது சரீர பிரகாரமான ஜீவிக்க புருஷர்களை, இதுவரை பார்த்ததெல்லாம் அழகை, இதுவரை மோக இச்சையிலே கடந்த ஒரு ஸ்ரீயானவள் முதல் முதலாம் பூரண புருஷனை பார்த்து வருகிறாள். நீ பூரண புருஷனாய் யாரும் இச்சிக்காத தேவனை பார்த்து வரகத்த சொல்லுகிறாள். அதான் சபை. உங்களுக்குள்ள ஒரு இச்சை இருந்தால் கூட பூரணமாகப்பட முடியாது. உங்களுடைய சின்ன ஒரு இச்சை இருந்தால் கூட நீ தேவ பிள்ளையை மாற முடியாது. முழு இச்சையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் கழுவுகிட அந்த சபை, அந்த இச்சைகளை நீ கழுவி தூக்கி தூரே போடும்போது கர்த்தருடைய ஆவியானவர் புதிய இருதயத்தை உனக்கு தர தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புதிய இருதயம் தான் பரலோகத்தை சேரும். அந்த புதிய இருதயத்தை பார்த்து தான் இயேசு இறங்குவா, அந்த புதிய இருதயத்தை பார்த்து தான் இயேசு சபையில உலாவா. ஆனபடி தேவ சபையை பார்த்து கத்த சொல்லுகா, இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய இருதயத்தோட நீ வீட்டுக்கு போவாயானா, ஜப வாழ்க்கை தொடங்குவாய், மீண்டும் உன் வாழ்க்கையை நான் கட்டி பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். ஒரு புதிய இருதயத்தை, ஒரு சபைக்கு நல்ல ஒரு செய்தி ஆராதனை, நல்ல ஒரு ஒரு திறமையை தர கத்தர் கத்தர் பேசிக்கொண்டார். அல்லேலூயா. அந்த அப்பள அந்த ஊர்லேருந்து வந்த ஒரு ஸ்ரீ, அல்லேலூயா. அந்த ஸ்ரீ என்ன செய்யறா? பாவியாக ஒரு ஸ்ரீ, அவர் பரிசேன வீட்டில் பந்தி இருக்கதை அறிந்து, அல்லேலூயா, ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே பின்னாக நின்று என்ன செய்யலாம் இவரை டச் பண்ணுவதற்கு, எப்படி இவரை தொடலாம், எப்படி இவரை நேசிக்கலாம், எப்படி அன்பு வைக்கலாம். ஆமே, பைஸ்கா.
உன் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிட்டு, உன் வாழ்க்கை விழுந்துட்டு, உன் வாழ்க்கையில ஜெயம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எல்லாம் இழந்து வந்தா சபையில வருகிற உன்னை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவை எப்படி நான் சந்திக்காது? அவ்வளவுதான். அல்லேலூயா. நீ கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மை எப்படி சந்திப்பேன், இந்த வயிற்றுக்காக எவ்வளோ உழைக்கிறோம், இந்த ஒரு சாண்டு வயிற்றுக்காக எவ்வளோ ஓடுகிறோம், இந்த ஒரு சாண்டு வயிற்றுக்காக என்னெல்லாமோ கிரியை செய்கிறோம், எத்தனையோ பாடுபடுகிறோம், பரலோகத்துக்காக கொஞ்சம் பாடுபடக்கூடாதா? ஹலேலூயா. கொஞ்சம் பாடுபடக்கூடாதா? அந்த பரிமள தைலத்தை அநேக பணத்துக்கு விற்று தீர்க்க முடியும், இன்னும் ஜாலியா வாழ முடியும், அணிகலத்தை போட முடியும், பேசித்தன சாரிய வாங்க முடியும், நல்ல டச்சான வஸ்திரத்தை உடுத்து இன்னும் ஏமாற்ற முடியும். அவள் அதை விட்டு விட்டாள், முற்றிலுமாய் முற்றிலுமாய் விட்டு விட்டாள், முற்றிலுமாய் விட்டு விட்டு இயேசு எதை பிரியப்படுகிறாரோ அதை செய்ய தொடங்கிறாள். அல்லேலூயா. அவருடைய பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுத்து, நீ இயேசுவை நேசிக்க வரும்போது அப்பா காட்டினார் சபைக்கு வா, பொண்டாட்டி காட்டினார் சபைக்கு வாங்க, மாமி சொல்றாங்க சபைக்கு வாங்க, அப்படி அல்ல, முழு மனதோடு பாதத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமே. முழு மனதோடு பாதத்தில் இவள் வந்து முழு மனதோட பாதத்தின் அருகே நின்று நிற்கிறாள். இவர் எப்படி டச் பண்றது? மகா பரிசுத்தவான், மகா பரிசுத்தவான், எப்படி அவரை சந்திக்கிறது, எப்படி தொடுகிறது? அப்படியே நிற்கிறாள். அல்லேலூயா. ஆமே. பைசலாம் இது தான் சபையில் முதல் வரத்து. பைய வருவாங்க, பைய நிற்பாங்க, பேக்கில் வந்து இருப்பாங்க, அப்படியே நின்று இயேசுவை எப்படி தேடணும், இயேசுடைய எப்படி சேரணும் சொல்லி மெல்ல மெல்ல அறிந்து 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 முன்ன வருவாங்க. அல்லேலூயா. உடன்படிக்கைக்குள்ளே வருவாங்க, அப்போ தான் இயேசு அறிய முடியும். அல்லேலூயா. பைசலாம் அல்லேலூயா. தேவ சபைக்கு சீக்கிரமா கடந்து செல்வோம். அழுது கொண்டு அவருடைய பாதத்தினருகே நின்று கண்ணீரினால நனைத்து. ஆமே. ஒரு சொட்டு வார கண்ணீர் வார பிள்ளைகள் இங்கே நான் பார்க்கதே கிடையாது. ஆமே. பைசலா. ஆமே. ஹாலேலூயா. ஒரு சொட்டு கண்ணீர் வராது. பாவம் இருந்தாலும் சரி, அக்கிரமம் இருந்தாலும் சரி, ஏதோ வாரம் போகிறோம். அல்லேலூயா. முதல்ல பாபத்துக்கு ஊற்றப்பட்டுகிறதே கண்ணீராக்க அதை விளைக்கிறையா? அல்லேலூயா. ஆமே. அதை ஊற்றணும், ஊற்றணும். ஒரு புருஷன் இழந்து போனால் ஊற்றுகோம், ஒரு பிள்ளை இழந்து போனால் ஊற்றுகோம், வேலை இழந்து போனால் ஊற்றுகோம், பண நஷ்டம் வந்தால் ஊற்றுகோம், குடிர நோயில் ஊற்றுகோம், வாழ்க்கை தகரும்போது அதிகமாக கண்ணீர் ஊற்றுகோம். இப்போது நல்லா இருக்க நேரத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் கத்தருக்காக ஊற்றப்படாதா? சேருவதற்காக ஊற்றப்படப்படாதா? ஹாலேலூயா. பைசலாம். அவர் கண்ணீரெல்லாம் அங்கே ஊற்றினால் என்று பார்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆராதனை. அடுத்து அவருடைய பார்த்துட்டு இருந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமயிறினாலே வேசித்தனம் பண்ணுற தலைமை. யூதர்களுக்கு முன்பாக அந்த தலைமயிரை காட்டக்கூடாது. இன்னும் மத்திய கிழக்கில் தலைமயிரை புருஷனுக்கு தவிர வேகாரு காட்டக்கூடாது. பயங்கர வைராக்கியம். அந்த மேல் கட்டைகள் தூக்கி எறிந்து விட்டு அந்த தலைமுடிய தூக்கி வெளியே போட்டு. அல்லேலூயா. நனைந்த காலை அழகாய் அந்த முடி வைத்து துடைத்தாள். சாரி வைத்தல்ல, வேற டவுல் வைத்தல்ல, அழகா துடைத்தாள். ஓயாமல் முத்தம் பண்ணினாள், ஓயாமல் முத்தம் பண்ணினாள், ஓயாமல் முத்தம் பண்ணினாள். இயேசு மனதுருகினா. அல்லேலூயா. இது தான் இன்றைக்கு புத்தி உள்ள ஆராதனை. கரத்தை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் புரியுதுங்க? உன் கடபாரமா, பிரச்சனையா, வாழ்க்கை முன்னேறலையா, வாழ்க்கை தோல்வியா, வீடு கட்ட முடியவில்லையா, நோயா, இப்படி உள்ள ஆராதனை மிஞ்ச ஒரு ஆராதனையும் கிடையாது. அது ஆவியில் இயேசு இருக்கிறான். நீ வீட்டில் செய்தா போதும், அதை நீ செய்ய செய்ய கத்தர் உன் பக்கமாய் வருவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. இது எதனால உண்டாகிறது? புதிய இருதயம் உண்டாயிடுச்சு.
ஒரு புதிய இதயம் அவளுக்கு உண்டாயிடுச்சு பழைய இதயம் அல்ல ஒரு புதிய இதயம் உண்டாயிடுச்சு மாத்திரமல்ல அந்த இதயத்திலே அவளுக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு சொல்லுகிறார் இனி இவரோடு நடக்க வேண்டும் பழைய பாவியான अनेक புருஷரோடு நடந்த என்னை கல்லறையும்போது ஒருவனும் வரவில்லை என்னை கொலை செய்ய கொடுக்கும்போது ஒருவனும் வரவில்லை என்னை தேடி வந்த இவருக்காக கடைசி வரை ஊழியம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவை மணந்து கொண்டார் ஆமென் கைசலா ஹalleluya தன்னை ஒப்பு கொடுத்தாள் தன்னை பூரணமாய் விட்டு கொடுத்தாள் தன்னை பூரணமாய் அர்ப்பணித்தாள் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அதுக்கு மேல ஒரு ஆராதனையும் கிடையாது ஹalleluya சீமோன் பார்க்கலாம் சீமோன் பார்க்கலாம் விபச்சாரி என்று இவருக்கு தெரியாது தீர்க்கதரிசி தானே இவர் ப்ராபசி தானே விபச்சாரி என்று தெரியாதா சொல்லி இவள அப்பன் தள்ள வேண்டியதானே நினைக்கிறான் ஹalleluya ஆனா சீமோன் மனம் திரும்பல்ல இவ மாத்திரம்தான் மனம் திரும்பி இருக்கு ஹalleluya சீமோன் மனம் திரும்பல்ல சீமோன் பரிசேயனாக தான் இருக்கான் சீமோன் பழைய குஷ்டரோகியா தான் இருக்கான் ஹalleluya நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் மக்களே நீங்க நினைக்கலாம் இதுதான் இது ஒரு சுக்குமே கிடையாது உங்க ஆராதனை இவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது ஒரு அடி கூட பரலத்து போக முடிய தெரியுமா பைசலா ஹலேலூயா தினம் தினம் உன் இருதயம் புதுசாய் மாறணும் தினம் தினம் இருதயம் புதுசாக மாறணும்னு சொன்ன இயேசுவின் திருரத்தம் உனக்குள்ள டெய்லி பாய்ந்து கொண்டு இருக்க வேண்டும் ஹலேலூயா நீ ஏதோ நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு ஏதோ நினைச்சு கொண்டு இருக்காங்க பழைய கால அப்போஸ்தல ஊழியம் செத்துப்போச்சு புதிய கால ஊழியத்தில் தப்பி போக முடியாது பழைய கால அப்போஸ்தலன் இறந்து போயிட்டாங்க இனி ஒரு அப்போஸ்தலன் உருவாக கஷ்டம் அப்படி நான் சபைக்கு சொல்லுகிறேன் நீ நேரடியாக தேவனை சந்திக்க ஆயத்தமாக பரிசுத்தாவியானவர் சொல்லுங்க அல்லேலூயா ஆமே சீமோன் சொல்லுகிறான் பாவி ஏன் இவள்கிட்ட நிற்கிறான்னு சொல்லி அல்லேலூயா இயேசுடைய உள்ளத்தில் அது புரிஞ்சு விட்டது இயேசுடைய உள்ளத்தில் புரிந்ததும் இயேசு அந்த வீட்டை விட்டு சாப்பிடாமல் எழும்புகிறார் அல்லேலூயா அந்த வீட்டை விட்டு சாப்பிடாமல் எழும்பி சீமோனே உன் வீட்டுக்கு நான் வந்தேன் இல்லடா அல்லேலூயா நான் வந்தீங்க ஆண்டவரே நான் உன்னை ரெண்டு காரியத்தை கேட்குறேன்னு சொல்லி அவன் குஷ்டரோ இருந்தான் அவனை சுகமாக்கி இருக்கிறான் அதை மறந்துட்டான் அல்லேலூயா பைசலா அல்லேலூயா அதை மறந்துட்டான் மறந்து இவளை சொல்லுகிறான் அவன் பாவியாக இருந்ததுனால குஷ்டரோகம் வந்துட்டு அவனை குஷ்டரோகத்தை தீர்த்ததே இயேசு தான் இப்போ இவளை பார்த்து குற்றம் சொல்லுகிறான் அப்போ ஆண்டவராய் கத்த ஒரு ஊமை அவன்கிட்ட சொல்லுகிறா சீமோனே உன் வீட்டுக்கு வந்தேன் இல்லையா என் காலுக்கு தண்டி தந்தியாடா இல்லை ஆண்டவரே என் தலைக்கு எண்ணெய் தந்த தந்தியாடா இல்லை ஆண்டவரே எனக்கு ஒரு முத்தம் தந்தியாடா இல்லை ஒன்றுமே நீ செய்யலை அல்லேலூயா ஒன்றுமே இது சபை அப்படி தாங்க சபை போடணும் கூடணும் காணிக்க கொடுக்கணும் சபையை கட்டணும் அது அப்படியே சபை பெய் கொண்டு இருக்காதே தவிர ஒண்ணுமே சபையில திருத்தமே கிடையாது போனோம் சீமோனை போல ஒன்னும் செய்யக்கூடாது ஏதோ கடமைக்கு போன வரணும் ஆண்டவரை கத்த சொன்னார் இந்த பொண்ணை பாத்தியா இந்த பொண்ணை பாத்தியா என்ன செய்தாள் ஹல்லேலூயா கண்ணீர்னாலே என் காலை நினைத்தாள் தலைமையினாலே துடைத்தாள் விலையகப்பட்ட பரிமள தைலத்தை என் காலில் பூசி ஓயாம இப்பளும் முத்தம் செய்து கொண்டிருக்கிறான் ஓயாம முத்தம் செய்து கொண்டிருக்கிறான் ஓயாம என்னை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறான் ஓயாம என்னை சார்ந்து கொண்டிருக்க பாத்தியா இதுக்காக நான் பூமியில வந்தேன் எப்படி ஒரு ஆராதனை பார்க்க பூமியில வந்தேன் அல்லேலூயா பைசலா இதெல்லாம் உங்க மனைவி மார்கள் சரியா புரிந்திருந்தா அடங்கி இருப்பாங்க அடங்க மாட்டாங்க ஏன்னு தெரியுமா அவங்க ஆராதனை தெரியாது இயேசுவே தெரியாது ஹல்லேலூயா உங்க பிள்ளைகளை சரியா வளர்த்துங்க இப்படி ஒரு ஆராதனைக்கு விட்டு கொடுங்க கொஞ்ச நாள் நம்முடைய வாழ்க்கை அதுல கற்றுக்கொள்ள ஏன்னு தெரியுமா அந்த மரியாள் அன்று முதல் எங்க இயேசுவை கண்டாலும் பாதத்தை பிடிச்சிருவான் இவள் இன்று வரை செய்த சகல பாவம் நான் மன்னிச்சிட்டேன்
இன்று வரை செய்த மனுஷன் அதுக்குத்தான் ஆராதனை, அதுக்குத்தான் ஜபம், அதுக்குத்தான் ஆண்டவரை தேடுவது, அதுக்குத்தான் ஹல்லேலூயா பாடல், அதுக்குத்தான் துதி, அதுக்குத்தான் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு எப்படியாவது என்னை பாவ மன்னிப்பு தர வேண்டும் என்று கத்த சபையை கத்த தெரிந்து வைத்திருக்கலாம். கதறிக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாவத்தை மீட்படைந்தவளாய் எழும்பி போகிறாள். யோவான் 20 சொல்லுகிறது, அவள் இயேசுவுக்காய் வாழுகிறாள். இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலை அவள் முதல்ல அவள் காணுகிறாள். அலேலூயா. முதல் முதலாய் காண்றவர் சிறியாய் கத்தர் மாற்றின. அலேலூயா. பைசலா, நீங்கள் அப்படி ஆண்டவரை காணணும், பார்க்கணும், ஆண்டவரோட கடைசி வரை நடக்கணும். அல்லாமல் நான் சபைக்கு வந்தேன் பிரதர்னு சொன்னால் ரட்சிப்பு கிடையாது. நான் உள்ளே வந்தேன், ரட்சிப்பு கிடையாது, ஒன்றும் நடக்காதுங்க. நான் இனி இயேசுவுக்காக வாழணும், இயேசுவுக்காக ஜீவிக்கணும், இயேசுவுக்காக விட்டு கொடுக்கணும். அடுத்த வாரம் நான் வரும்போது, ஆராதனை வரும்போது, பூரணமான இதயத்தில் பரிமள தைலத்தை நிறைத்து கொண்டு வந்து கத்தருக்கென்று நான் ஊற்றி கொடுக்க வேண்டும் என்று விரும்பி வரும்போது, பரிமள தைலம் உனக்குள்ளே ஏற ஏற ஏற, அன்பு ஏற ஏற, கத்தர் உன்னை அழகாய் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்போதான் அந்த பிள்ளை புதிய ஒரு பாத்திரமாய் மாறினா, புதிய ஒரு பாத்திரமாய் மாறினா. குயவன் விரும்பினபடி வணஞ்சிட்டாரு, குயவனுடைய சிந்தைக்குள்ள வந்திருக்காரு. இப்போ இந்த இருதயம் ஒரு புதிய இருதயம், புதிய ஆவி, பழைய ஆவி மாறி இயேசுவுக்காய் தொண்டு செய்யும்படி கத்தர் தெரிந்து கொண்டது போல பழைய இருதயங்களை கத்தர் மாற்றி ஒரு புதிய இருதயமாய் மாற்றுவதற்கு இயேசு வந்திருக்கிறார். ஆனபடி விட்டு கொடுக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதி. நான் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.